பேரன்பு மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் மேலே குறிப்பிட்ட இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்பதாக அழைக்கின்றான். ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கக்கூடிய விதத்தில் இருந்து யார் அழைக்கின்றார்களோ அவர்களுடைய நிலைமையையும் அழைக்கப்படக்கூடியவருடைய தொடர்பையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பிள்ளைகளில் நமக்கு பிடித்த பிள்ளையை நாம் கூப்பிடுவதற்கும், யாராவது ஒரு குழந்தை யாராவது ஒரு பிள்ளை நமக்கு பிடிக்காமல் இருக்கின்றது, ஆனால் அப்படி இருப்பது கூடாது, அது பாரபட்சமாக நடத்துவது கூடாது என்பது ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு பையன் ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறான், நம்ம பிள்ளைகள்லாம் அவனுக்கு அவனை பாசம் இல்லை என்பதல்ல, அவனை கண்டால் ஒரு வெறுப்பு ஏற்படுகின்றது, இப்படி வந்து சேர்ந்திருக்கிறான். அவனை கூப்பிடுவதற்கும் ஒரு நல்ல பிள்ளையை கூப்பிடுவதற்கு மத்தியிலே நாம் வித்தியாசம் காட்டுகின்றோம். செல்லக்குட்டியும் கூப்பிடுவோம், வாடா மடப்பயணம். அழைக்கக்கூடிய துணியிலேயே புரிந்துவிடும் நாம் யாரை அழைக்கின்றோமோ அவருக்கும் நமக்கும் இடையிலே எப்படிப்பட்ட நெருக்கம், என்ன பாசம், என்ன உணர்வு இருவருக்கு மத்தியில் இளையோடி கொண்டிருக்கின்றது என்பது தெரிந்துவிடும். அல்லாஹ் நம்மை பார்த்து குர்ஆனுடைய எல்லா இடங்களிலுமே இப்படி சொல்லுவான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, என்னை ஈமான் கொண்டவர்களே, என்னுடையவர்களே, என்னை நம்பிக்கொண்டிருக்கக்கூடியவர்களே. அல்லாஹ் எப்படி நாம் ஒரு பாசமான பிள்ளையை நோக்கி நம்முடைய வார்த்தையை வெளியிடுகின்றோமோ அதே போன்று அல்லாஹு தஆலா அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உறவு முறையோடு கூப்பிடுகின்றான், யா அய்யுஹல்லதீனா ஆமனு. பல்வேறு இடங்களிலே இப்படி அழைத்து என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்துகொள். யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ வகூலு கௌலன் சதீதன் யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும் வயக்ஃபிர் லகும் துனூபகும் வமன் யுத்இல்லாஹ வரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா. யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ வகூலு, யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன் இல்லா வஅந்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ வகூலு மஅ ஸாலிஹீன். அல்லாஹ் ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அன்புடன் அழைத்து சொல்லக்கூடியது, நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அத்தக்வா, இறையச்சம் என்பது மிக உன்னதமான ஒன்று. அதுதான் இந்த உலகத்தில் இருக்கின்ற நமக்கு கிடைக்கின்ற மிகப்பெரும் ஞானத்துக்களில் ஒன்று. ஈமான் கிடைத்து விட்டால் அதற்கு பிறகு நாம் நம்முடைய உள்ளத்திலும் வெளிரங்கத்திலும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கின்றது என்றால் அது தக்வா. தக்வாவிற்கு எப்படி தமிழிலே பொருள் எடுப்பது? இறையச்சம் என்பதை தவிர வேறு பொருளை எடுக்க முடியாது. அச்சம், பயம், இந்த ஒன்றுதான் தமிழில் இருக்கின்றது. ஆனால் அரபியில் இருக்கின்ற அந்த தக்வா என்பதற்கு உணர்ந்துதான் பொருள் வைக்க முடியுமே தவிர மொழிபெயர்ப்பால் அதனுடைய பொருளை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன அல்லாஹ் என்ன பாம்பா, பாம்பை கண்டால் பயப்படுகின்றோம், புலியை கண்டால் பயப்படுகின்றோம், ரவுடிகளை கண்டால் பயப்படுகின்றோம், மோடியை கண்டால் பயப்படுகின்றோம். அப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் யார் மீது, எதற்காக வேண்டி பயம் என்றால் இவர்களின் மூலமாக நமக்கு தீங்கு வந்து விடுமோ என்ற பயம். அல்லாஹ் என்ன மோடியா, அல்லாஹ் ரவுடியா, அல்லாஹ் நம்மை அடித்து விடுவானா, அந்த பயம் இல்லை. அல்லாஹினுடைய மாட்சிமையால் ஏற்படக்கூடிய பயம், அல்லாஹினுடைய அம்மத்தால் ஏற்படக்கூடிய பயம், அல்லாஹ் எல்லாவற்றையும் மிகைத்தவன் என்பதால் ஏற்படக்கூடிய பயம், அல்லாஹினுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் எழும் பொழுது நாம் நம்மை மிகவும் பணிந்தவனாக காட்டிக்கொள்ள முடியும். அல்லாஹினுடைய அச்சம் நம்முடைய உள்ளத்தில் எழும் பொழுது நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அடிமைகளிலும் கேடுகட்ட அடிமை, அல்லாஹினுடைய அடிமை என்பது நமக்கு நாமே அறியாமலேயே நம்மை உண்டு பண்ணும். அல்லாஹினுடைய யஜமான் என்று நாம் அவனை பயப்படும் பொழுது இந்த
இந்த உலகத்திலே அவன் எதை ஆகமாக்கினானோ அதை எடுத்துக்கொண்டு, எதை ஹராமாக்கினானோ அதை விடக்கூடிய அச்சம் நம்முள்ள எழுதும். நான் இரையச்சமுடையவன், தக்குவாவை நான் வேண்டி இருக்கின்றேன் எனும் பொழுது நான் தொழுகையில் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு இருக்க மாட்டேன். எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று அகந்தையுடன் நடக்க மாட்டேன். என்னிடம்தான் செல்வம் இருக்கின்றது என்ற செருக்கு எனக்கு இருக்காது. எல்லாவற்றையும் தக்குவா என்பது அறிந்து சென்றுவிடும். எல்லாவற்றையும் இரையச்சம் என்பது அடித்து சென்றுவிடும். இன்று நடக்கக்கூடிய குற்றங்கள், எந்த குற்றத்தை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த குற்றங்கள் அனைத்துக்கும் ஒரே காரணம் இரையச்சம் இல்லாதது. ஏதோ ஒரு வகை முஸ்லீமாக இருந்தால் அவன் அல்லாஹ்விற்கு பயப்படவில்லை. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வேறு வேறு கடவுளர்களை அவன் ஏற்றுக்கொள்கின்றான் என்றால் அந்த கடவுளர்களுக்கு அவன் பயப்படவில்லை, பகவானுக்கு பயப்படவில்லை. இரையச்சம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக அவன் அந்த குற்றங்களில் இருந்து அவன் பாதுகாப்பாக இருப்பான். வெளியிலே இன்று பேசப்படுகின்றது என்னவென்றால், நடக்கின்ற குற்றங்களுக்கு காரணம் கல்வி அறிவின்மை என்பதாக பேசப்படுகிறது. சரியான நாலேஜ் இல்லைங்க, போதுமான அளவு அவங்களுக்கு படிப்பறிவு இல்லை. படிப்பறிவு இல்லாததால் மிகப்பெரும் குற்றங்கள் நிகழ்ந்து விடாது. ஏதோ ஒன்றென்ற இடங்களிலே அறியாமையினால் ஏற்படக்கூடிய தவறுகள் நிகழலாம். உதாரணமாக மது என்ற ஒரு இளைஞன், மலைகளில் வாழக்கூடிய பழங்குடியினத்தை சார்ந்தவன், மறைந்து மறைந்து இருந்த இளைஞன், மிகவும் பசித்து உயிர் போகும் நேரத்தில் யாரோ ஒருவரிடம் இருந்து கொஞ்சம் உணவை திருடி விட்டான் தன்னுடைய பசிக்கார். இந்தியாவிலேயே அதிகம் படித்தவர்கள் வாழும் மாநிலம் என்ற கேரளாவில் தான் அவன் அடித்துக் கொள்ளப்படுகின்றான். அவன் ஒரு பாவரன், படிக்காதவன், ஆனால் தன்னுடைய பசிக்காகத்தான் அவன் திருடி, நான் அதை திருட்டு என்று கூட சொல்ல முடியாது. இஸ்லாத்தினுடைய பார்வையில் இல்லை என்றால் எடுத்துக்கொள்ளும் உரிமை அவனுக்கு இருக்கின்றது. எங்கிருந்து வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம். அதற்கு காரணம் அரசு. அரசு அவர்களுடைய பசியை போக்கவில்லை. எனவே அவர்கள் கிடைக்கும் இடத்தில் எடுப்பதற்கு இஸ்லாம் அவர்களுக்கு உரிமை கொடுக்கின்றது இஸ்லாமிய பார்வையில். ஆனால் படித்தவர்கள் செய்கின்ற அநியாயங்களும் அவர்கள் செய்கின்ற தரக்குறைவான நடத்தைகளும் சொல்லும் தரம். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஊழல், கொள்ளை, கொலை, இவை அனைத்தும் செய்கின்றவர்கள் யார் என்றால் மெத்தப்படுத்தவர்கள். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரும் போராட்டம் ஸ்டெர்லைட் போராட்டம். ஸ்டெர்லைட் ஆலையை மூட சொல்லி நடைபெறுகின்ற போராட்டம் யார்? அகர்வால். எங்கே வசிக்கின்றார்? லண்டனில். என்ன படித்திருக்கின்றார்? இருக்கிறது எல்லாத்தையும் படித்திருக்கிறாரே. சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு புற்றுநோயால் சாகுவதற்காக வேண்டி ஆராய்ந்திருக்கின்றார். அவர்கள் பெற்றெடுக்கும் குழந்தைகள் ஊனமாக பிறப்பதற்காக வேண்டி ஆலையை திறந்து வைத்திருக்கின்றார். லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தியதற்கு பிறகும் அதை மூட மாட்டோம் என்று அரசாங்கம் இருப்பதிலேயே எல்லா வளங்களையும் நலன்களையும் தன்னகத்தை பெற்றுக்கொண்டு மெத்தப்படுத்தவர்களை வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் அதற்கு அந்த ஆலையை மூட மறுக்கின்றது. இவர்கள் கொள்ளைக்காரர்கள், இவர்கள் ஊழல்வாதிகள், இவர்கள் அநியாயக்காரர்கள். ஆனால் இவர்கள் படித்தவர்கள். படிப்பு என்பது ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக நன்மையை கற்றுத்தரக்கூடியது என்று சென்ட் பிரசன்டே சொல்ல முடியாது. ஒருவன் கூட படித்தவன் படிக்காதவன் இல்லை என்ற நியூயார்க் நகரத்தில் தான் ஒருவன் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு 10 பேரை சுட்டுக் கொள்கின்றான். அதனுடைய அதிபர் வளர்ச்சி அடைந்த நாடுகளின் முதல் பட்டியலில் இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் தான் எனது நாட்டிற்கும் உனது நாட்டிற்கும் மத்தியிலே இடைவெளி வேண்டும் என்பதற்காக வேண்டி சுவர் எழுப்ப சொல்லுகின்றார். மனிதர்களிலே பேதம் பாராட்டக்கூடிய நிலைமை அங்கே இருக்கின்றது. ஹைட்ரோ கார்பன் திட்டம், யார் இதை விதைத்தது? யார் இதை செயல்படுத்துவது? படிக்காதவர்களா? படிக்காதவர்களா செயல்படுத்துகின்றார்கள்? எத்தனை கன அடி நீர் இந்த நாட்டில் இருந்து வெளியேற்றப்படும்? எத்தனை இயற்கை வளங்கள் சுரண்டப்படும்? மீத்தேன் எடுப்பதற்காக வேண்டி எத்தனை 1000 அடிகள் உள்ள இறங்க
பசுமையான நிலங்களிலே விளைச்சல் இருக்கக்கூடிய நிலங்களிலே இருந்து பெறப்படக்கூடிய மகசூல் எந்த அளவிற்கு பாதிக்கப்படும்? இவர்கள் படிக்காதவர்களா? இன்னமும் மறுக்கின்றார்களே. அரசாங்கத்தினுடைய உயர்தர இடத்தில் இருந்து கொண்டு ஆளுமை பணிகளிலே இருந்து கொண்டு ஐஎஸ் ஆபீசர் இவங்க இப்படிப்பட்ட மிக உயர்ந்த இடத்தில் இருந்து கொண்டு திட்டப்படுகின்றார்களே. உயர்கல்வி திட்டம் என்று ஐஐடியில் படித்துவிட்டு இதற்காக வேண்டி திட்டம் போட்டு கொடுக்கின்றார்களே, இது அநீதம் இல்லையா? இது அப்பட்டமான கொள்ளை இல்லையா? சில பேருடைய ஆடம்பர வாழ்விற்காக வேண்டி இந்த நாட்டினுடைய மக்களை துவைத்தெடுப்பது எந்த வகையில் நியாயம்? அப்படி என்றால் படிப்பு ஒரு மனிதனை குற்றங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ள செய்யுமா என்றால் முடியாது. வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்காக வேண்டி தனி டப்பாவே வைக்கின்றாங்க. சாப்பிட்டு முடிச்சவுடனே ஒரு டப்பா, சாப்பிடறதுக்கு முன்னால ஒரு டப்பா. அந்த டப்பால மாத்திரைகள் மிந்தி ஏதாவது ஜுரம் அடிச்சது ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா ஒரு மாத்திரையை போடுவாங்க. இப்போ ஒவ்வொரு வேளையும் சாப்பிடுவதற்கு முன்னால் சாப்பிடுவதற்கு பின்னால் ரெண்டு நேரமுமே மாத்திரை ஒன்னு ரெண்டுலாம் இல்லை, இப்படி மொத்தமா கையில தான் எடுக்கிறாங்க. மொத்தமா போட்டு தண்ணியை விடுது. நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், புற்றுநோய், இவைகளை எல்லாம் இந்த மனித இனத்திற்கு பரிசாக கொடுத்த கோகோ கோலா பெப்சியினுடைய உரிமையாளர்கள் யார்? படித்தவர்களா? படித்தவர்கள். இவர்களால் குற்றங்கள் குறைந்ததா கூடுமாக இருக்கின்றதா? அநீதங்கள் குறைந்ததா கூடுமாக இருக்கின்றதா? கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். அவ்வளவு ஏன் போறீங்க? இந்த நாட்டிலே பாமர மக்களினுடைய காசை எடுத்துக்கொண்டு ஓடி போய், உனக்கு ஒரு பெப்பே, உங்க அப்பனுக்கு ஒரு பெப்பேன்னு போய் ஓடி போய் அங்க போய் மூணாவது கல்யாணம் முடிச்சிருக்கிறார் விஜய் மல்லையா. இந்த நாட்டினுடைய கோடான கோடிகளை தூக்கி கொண்டு சென்றார் நீரவ் மோடி. 1700 கோடினா அதுக்கப்புறம் எவ்வளோன்னு தெரியலங்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும், நல்ல மாதிரியா நீங்க பார்த்து எவ்வளோ கணக்கு போட்டு முடிச்சுக்கிட்டுங்க, நான் செட்டில் ஆகி நான் நல்லா இருக்கிறேன். அப்படி தேவையா எனக்கு என்னென்ன சொத்து இருக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கிடுங்க. இந்தியாவில் மீதி உள்ள சொத்துலாம் யார் எடுக்குது? வரிசையாக வந்து கொண்டு இருக்கின்றதே. அப்பாவி மக்கள் போட்ட பணங்கள் எல்லாம் பேங்கில் இருந்து சாதாரண ஒரு விவசாயி டிராக்டர் ஏற்றி கொலை செய்ய முயல்கிறது வங்கி அதிகாரிகளின் மூலமாக. கோடான கோடிகளை எடுத்துக்கொண்டு செல்கின்ற பட்டதாரிகளை, கோடீஸ்வரர்களை இந்த அரசு பார்த்துக் கொண்டிருக்கின்றது. இதில் குற்றவாளிகள் யார்? படித்தவர்களா, பாமரர்களா? எனவேதான் படிப்பு என்பது ஒரு மனிதனை நிச்சயமாக குற்றங்களில் இருந்து விடுவிக்க. எதுதான் விடுவிக்கும்? இரையச்சம் மட்டும்தான் விடுவிக்கும். ஏதேனும் ஒரு வகை அவன் எப்படியாவது ஒரு வகையில் தக்குவாவை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அந்த தக்குவாவை எப்படி எடுப்பது? தியரி ஒன்று இருக்குது, எழுதுறது, எழுதுவது, பேசுவது, இவைகளால் இந்த தக்குவா வந்து விடுமா என்றால் அல்லாஹ் எழுதுவதாலோ பேசுவதாலோ இருப்பதாலோ எழுவதாலோ தக்குவா வருவதாக சொல்லவே இல்லை. நம்மிடத்திலே ஒரு தவறான கருத்து முன்வைக்கப்படுகின்றது. அல்லாஹ்வினுடைய வேதத்தாலும் அல்லாஹ்வினுடைய ரசூல் காட்டிய வழிமுறைகள் என்ற ஹதீஸாலும் தக்குவாவை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அப்படி சொல்லவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீனா ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் இரையச்சமுடையவர்களாக இருங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அதற்கு வழி என்ன? அடுத்த பாட்டில் அல்லாஹ் சொல்லிட்டான், வகூனு மஸ்வாதிகீன், சாதிக்கீன்களோடு சேர்ந்திருங்கள். பிராக்டிக்கலா தான் சொல்றான், அல்லாஹ் தியரிக்கலா சொல்லவே இல்லை. நீங்க இது செஞ்சா தப்பா வந்துடும், அது செஞ்சா தப்பா வந்துடும், அப்படி இருந்தா தப்பா வந்துடும், இப்படி இருந்தா தப்பா வந்துடும், அல்லாஹ் எங்கேயுமே அதை சொல்லவே இல்லை. குர்ஆனில் சொல்லும் பொழுதெல்லாம் நீங்கள் நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள். உங்களுக்கு இரையச்சம் வர வேண்டுமா? நல்லவர்களோடு சேர்ந்திருங்க.
கூனும் ஆஸ்வாதிக்கு சுத்தீசிங்களோடு வாய்மையார்களோடு நேர்மையாளர்களோடு இறைச்சமுடையவர்களோடு நீங்கள் சேர்ந்திருங்க. அவங்க யார்? أولئك الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. திரும்பிய உங்களை சொல்லும் பொழுது அவர்களுடைய மனித தன்மையை தான் சொல்கின்றானே தவிர தியரிகளை அல்லாஹ் அங்கேயும் சொல்ல. நேர்வழி எது என்று சொல்லும் பொழுதும் சரி, தவறான வழி எது என்று சொல்லும் பொழுதும் சரி, அல்லாஹ் வழிகளை சொல்லவில்லை, ஆட்களை சொல்கின்றான். அதனால்தான் சரியத்தில் தக்குவாவை, ஹிதாயத்தை, நேர்வழியை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டுமானால் இரண்டு தன்மைகளையும் ஒருங்கே கொண்டு செல்ல வேண்டும். ஒன்று கிதாபுல்லா, இரண்டாவது ரிஜாலுல்லா. அல்லாஹ்வுடைய வேதத்தையும் உங்களுடைய கைவசம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அந்த வேதத்தின்படி நடந்த மனிதர்களோடும் உங்களை நீங்கள் இணைத்துக் கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் இதை தவறினாலும் உங்களுடைய பாதை தவறான பாதையை நோக்கி செல்கின்றது என்பது பொருள். எஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், அல்லாஹ்விடத்தில் நேர்வழியை கேட்கிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நேரான பாதையை தா. நேரான பாதைனா என்ன? அல்லாஹ்வுடைய வேதம் தான் நேரான பாதை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்கள் தான் நேரான பார்வை, நேரான பாதை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லல. என்ன அற்புதமான செயல் திட்டங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் பாருங்க. அல்லாஹ் ரெண்டையுமே சொல்றான், ரெண்டையும் சொல்றான், நேரான பாதையும் கெட்ட பாதையும் சொல்கின்றான். சொல்லும் பொழுது மனிதர்களை சொல்கின்றான். சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம். நாம் யாருக்கு அருள் புரிந்தோமோ, யார் யார் மீது நாம் கோபப்படவில்லையோ அவர்கள் சென்ற பாதை நல்ல பாதை. வழிகட்டவர்களுடைய பாதை அது கெட்ட பாதை. பாதைகளை நல்ல பாதை எதை, கெட்ட பாதை எதை என்று சொல்லும் பொழுது கூட அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதர்களை தான் சொல்லுகின்றானே தவிர இந்த பாதையை நோக்கி செல் என்று சொல்லவில்லை. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை தங்களோடு வைத்திருந்தார், தங்களோடு வைத்து அந்த பாதையை கற்றுக் கொடுத்தார். உமர் அலி அல்லாஹ்வன் அவர்கள் கூறுகின்றார்கள், உமர் அலி அல்லாஹ்வன் அவர்கள் கூறுகின்றார்கள், நாங்கள் திருக்குறானுடைய ஒரு ஆயத்தை கற்றுக்கொள்வதற்கு பல மாதங்கள் பிடிக்கும், ஏனென்றால் அந்த ஆயத்தின்படி செயல்பட்டு விட்டுத்தான் அதை மரணமிடுவோம். இன்றைக்கு குரானுடைய ஆயத்து நம்பரை சொல்றோம், 5:12, 23:72, 42:11 சந்தி சிரிக்குது. குரானுடைய நம்பரை சொன்னவங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு சந்தி சிரிக்கின்றது. எனவேதான் ரிஜாலுல்லாக்களை யார் மறந்தார்களோ, அல்லாஹ்வுடைய நேசர்களை யார் மறந்தார்களோ, அவர்களோடு தோழமை கொள்வதற்கு யார் வெறுப்புணர்ச்சியை காட்டினார்களோ, அவர்களுடைய நிலை ஒரு நேரத்தில் மேலே சென்றது போல் தோன்றினாலும் நிச்சயமாக அது சரிவை நோக்கி சென்று யாருடைய பாதையை பின்பற்றுவது என்று அல்லாஹ்விடத்திலே மனிதன் கேட்கின்றான். யா அல்லாஹ், நான் எங்க போறது, யார் பாதையை நோக்கி பின்பற்றி போறது? அல்லாஹ் சொல்றான், என்பால் மீளுகின்ற தன்மைகளை யார் வைத்திருக்கின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து அந்த பாதையை பின்பற்றி என்பால் மீளுவதற்கு, என்னை முன்னோக்கி வருவதற்கு யார் பாதையை வைத்திருக்கின்றார்களோ அவர்களுடைய பாதையை நீ நோக்கி செல். அவர்களின் முதல் தரமானவர்கள் யார்? அவர்களின் முதல் தரமானவர்கள் யார்? அல்லாஹுவினுடைய ரசூலோடு தன்னுடைய சொஹபத், தன்னுடைய தோழமையை இணைத்துக் கொண்டார்கள் அவர்கள். சஹாபா சுபஹானல்லாஹ், ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்கின்றார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி வைத்த கிலாபத்து ராஷிதா, கிலாபத் என்ற ஒரு வழியை மாற்றி இமாரத் என்ற அமீர் என்ற தன்மையை முதலிடையே ஏற்படுத்தியவர்கள். நான் அமீர், எனக்கு பின்னால் என்னுடைய மகன் அமீர் என்ற வழியை ஏற்படுத்தியவர்கள் ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு நெருங்கிய சொந்தக்காரர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி
மாறுபட்டு நின்றவர், வேறொரு குடும்பத்தவர். ஆனால் அதற்கு பின்னால் உமர் பின் அப்துல் அசீஸ் அஹ்மதுல்லாஹி அவர்கள் பதவிக்கு கிலாபத்திற்கு வருகின்றார்கள். அவர்கள் கிலாபத்து ராஷிதாவினுடைய இன்னொரு முகத்தை இந்த உலகத்திற்கு காட்டினார்கள். அவர்கள் ஆட்சி செய்த இரண்டரை வருடங்களில் இஸ்லாம் எங்கெல்லாம் படர்ந்திருந்ததோ அத்தனை இடங்களிலும் செல்வம் கொழித்தது. ஜகாத்தை கொடுப்பதற்காக வேண்டி ஆட்களை தேடி செல்ல ஜகாத்து வாங்க தகுதியான ஆட்கள் யாருமே இல்லாத நிலையிருந்தது. வீரர் என்றவர்கள் தன்னிடம் இருந்த சொத்து, தன்னுடைய குடும்பத்தவர்களிடம் இருந்த சொத்து எல்லாவற்றையும் அரசு கருவூலத்திலே சேர்த்து விட்டார். இவைகளை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கின்றார். அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களே, அவர் பெரிய முஹத்திஸ், மிக பெரும் அந்த கால அறிஞர், நீங்கள் எனக்கு ஒரு விடை சொல்லுங்கள், முஆவியா சிறந்தவர்களா அல்லது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி சிறந்தவர்? அப்துல்லாஹி இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக வட்டுருக்கமாக ஒரே ஒரு பதில் சொன்னார். அறிஞர்கள் அதிகமாக பேசுவதில்லை, ஒரே வரியில் அனைத்து பதிலையும் சொல்லி விடுவார்கள். துராவும் ஃபி அன்ஃபி முஆவியத கைரும் மின் அல்ஃபி உமர் இப்னு அப்துல் அசீஸ். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூக்கில் படிந்திருக்கும் ஒரு தூசி 1000 உமர் பின் அப்துல் அசீஸ்களை விட சிறந்தது. மூக்கிலிருந்து வெளிவரக்கூடிய படிந்திருக்கக்கூடிய தூசி ரொம்ப அற்பமாக இருக்கப்படும். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மூக்கில் படிந்திருக்கும் ஒரு தூசி 1000 உமர் பின் அப்துல் அசீஸ்களை விட சிறந்தது என்றார்கள். இதுதான் சஹாபியத், இதுதான் சஹாபா. அந்த சஹாபாக்களிலே விபச்சாரத்திற்காக வேண்டி கல்லால் இருந்த எரியப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். அந்த சஹாபாக்களிலே குடித்ததற்காக வேண்டி அடிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் சஹாபாக்கள் யாரும் அவர்களை வாய் திறந்து ஒரு சொல் கூட சொல்ல முடியாது. அந்த சஹாபாக்களை பற்றி பேசியவர்கள், அந்த சஹாபாக்களுடைய சுகபத்திலே குறை சொன்னவர்கள் இன்றைக்கு வழிதவறி போய் நிற்கின்றனர். அண்ணன் எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவா, திண்ணை எப்போ காலியாகும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இதே மாவியார் ரலியல்லாஹு விஷயத்தில் சொல்லப்பட்ட செய்தி, அண்ணன் எப்போ காலி, அண்ணன் எப்போ சாவா, திண்ணை எப்போ காலியாகும், யாருக்காக வேண்டி சொல்லப்பட்டது? சஹாபாக்களுக்காக வேண்டி சொல்லப்பட்டது. ஹஜரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அபு ஹுரைராவிற்கு காண்டமெல்லாம் தெரியாது என்று சொன்னார்கள். இன்றைக்கு மாற்று மார்க்கத்தவர்கள் கூட அசிங்கப்பட்டு சொல்லக்கூடிய நிலையில் இஸ்லாத்தை பற்றி கேவலமாக பேசக்கூடிய ஒரு தோணி இன்றைக்கு எழுதியிருக்கின்றனர். யார் அந்த சஹாபா? அல்லாஹ் அவர்களை எப்படி வளர்த்தார்? எனவேதான் அந்த சஹாபாக்களை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைருல் குருனி கர்னி, இந்த உலகத்தில் வந்த காலங்களிலேயே மிகச்சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு, என்னுடைய காலம் தான் சிறந்தது, அதில் தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ் கொஞ்ச நெஞ்சமா அவர்களை பாடுபடுத்தினான். தொழுகையை சொல்லல, குரான சொல்லல, ஹதீஸ சொல்லல, ஜகாத் சொல்லல, ஹஜ்ஜ சொல்லல, சாட்டையால் அடிக்கப்பட்டார், தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள், உருத்தெரியாமல் ஆக்கப்பட்டார்கள், நெருப்பினால் சூடு போடப்பட்டார்கள். ஒரு வருடம் அல்ல, இரு வருடம் அல்ல, 13 வருடங்கள் இந்த கொடுமைகள் நிகழ்ந்தது. 13 வருடங்கள் அல்லாவிடத்திலே கையேந்து கேட்ட பிறகும் கூட அல்லாஹ் பதில் சொன்னான். எனதருமை தோழர்களே, நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனதருமை தோழர்களே நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள். யாசருடைய இரண்டு உறுப்புகள் இரண்டு துண்டாக கிழிக்கப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய மகனிடத்தில் சொல்லுகின்றார்கள், யாசருடைய குடும்பத்தவர்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுத்துக் கொள், எங்களால் முடிந்த அளவாவது அடிக்கிறம அப்படின்னு கேட்கிறாங்க. அனுமதி இல்லை. இங்குதான் கூனு மாசாதி, அந்த
சஹாபாக்களுடன். அந்த சுகமத்திலே இருக்குமாறு அல்லாஹ் சொல்கின்றானே, அது ஏன் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பொறுமையை கற்றுக் கொடுத்தான், தற்பெருமையை அகற்றினான், பெருமை அளிக்க கூடாது என்றான், ஈமானை கற்றுக் கொடுத்தான், அதற்கு பிறகுதான் தொழுகையை கற்றுக் கொடுத்தான், அதற்கு பிறகுதான் ஹஜ்ஜை கற்றுக் கொடுத்தான், அதற்கு பிறகுதான் ஜகாத்தை கற்றுக் கொடுத்தான். முதலிலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது தக்வா. எனவேதான் அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்களோடு நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். 1400 ஆண்டுகளாக இஸ்லாம் எத்தனையோ இப்படிப்பட்ட ஃபிர்காக்களை, இப்படிப்பட்ட கூட்டங்களை கண்டு வந்து கொண்டே இருக்கிறது. எத்தனை கூட்டங்கள், முஃதஸிலாக்கள், ஹாரிஜியாக்கள், ஜபரியாக்கள், கதரியாக்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டம், இவர்களுக்கு பின்னால் பெரிய மீடியா பிளாஷ், இவர்களுக்கு பின்னால் ஒரு வெளிச்சம், இவர்களுக்கு பின்னால் ஒரு பெரும் பணம் கொடுக்கக்கூடிய முதலைகள். அப்படி மட்டுமல்ல, ஆட்சி பீடத்திலேயே முஃதஸிலாக்கள் ஏறி அமர்ந்தார்கள், ஆட்சி பீடத்தில் ஏறி அமர்ந்தார்கள். மிக சீக்கிரத்தில் எவ்வளவு வேகமாக முன்னேறியதோ அவ்வளவு வேகமாக அழிந்தது. அக்பருடைய தீனை இலாஹி அக்பரே முன்னின்று கொண்டு வந்து பார்த்தார். சையத் அஹமத் சர்ஹிந்த் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடியோடு அழைத்து விட்டார். இன்றைக்கு அந்த நிலைதான் நம்முடைய காலகட்டத்திலே தோன்றியிருக்கின்றதோ என்று நம்மை எண்ண தூண்டுகிறது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, 73 கூட்டம் வருமே, அதில் ஒரே ஒரு கூட்டம் தானே சொர்க்கம் செல்லும், மீதி உள்ள 72 கூட்டமும் நரகத்துக்கு போயிடுமே, அந்த ஒரு கூட்டம் யார்? மனு ஃபுர்கத்துன் நாஜியா, வெற்றி பெற்ற அந்த கூட்டம் யார், அந்த கூட்டம் எது என்று கேட்கும் பொழுது குர்ஆனுடைய கூட்டம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, ஹதீஸுடைய கூட்டம் ரசூலுல்லாஹ் சொல்லல, மா அன அலைஹி வ ஸஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எந்த வழியில் இருந்தோமோ அந்த வழியை வெற்றி கொள்ளவில்லை. சஹாபாக்கள் அந்த வழியை தான் தாபியங்களுக்கு கொடுத்தார்கள், சஹாபாக்கள் அந்த வழியை தான் தபா தாபியங்களுக்கு கொடுத்தார்கள், தபாத்தாவியங்கள் அந்த வழியைத்தான் அதற்கு பிறகு வந்த வலிமார்களுக்கு கொடுத்தார்கள், அதற்கு பின்னால் வந்த இமாம்களுக்கு கொடுத்தார்கள். முன்னோர்கள் அத்தனை பேரையும் காலில் போட்டு மிதித்து விட்டு நான் தான் மிகப்பெரிய வீரன் என்று இருமாப்பு கொண்டீர்களே, என்னவானது? நம்முடைய கண்களுக்கு முன்னாலேயே வீரியம் பெற்று, நம்முடைய கண்களுக்கு முன்னாலேயே சீட்டுக்கட்டு ஒன்று செறிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை நோக்கி பேசுகின்றேன். நீங்கள் அல்லாஹ்வுடைய நேர்வழிக்கு திரும்புங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மாண்பு கொடுங்கள். அல்லாஹ்வுடைய ரசூலை அன்பித்திருந்த சஹாபாக்களை பற்றி நீங்கள் பேசிய பேச்சுக்களுக்கு தௌபா செய்யுங்கள். அல்லாஹ்வை யார் தன்னுடையவனாக ஆக்கிக் கொண்டார்களோ அந்த நல்லடியார்களோடு உங்களுடைய தொடர்புகளை மாற்றிக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் வெற்றி இல்லை. சகவாசம், தோழமை, ஒன்று சேர்ந்திருப்பது, இது மட்டும்தான் வெற்றியை கொடுக்குமே தவிர, எத்தனை வார்த்தை ஜாலங்களை நீங்கள் சொன்னாலும் சரி, எத்தனை மாயாஜாலங்களை நீங்கள் காட்டினாலும் சரி, அவைகள் எல்லாம் வெற்றியை கொடுத்தார்கள். மிகச்சிறந்த ஹதீஸ்களை லைஃப் என்றீர்களே, சஹீஹான ஹதீஸ்களை ஹதீஸே இல்லை என்றீர்களே, வஹியை மட்டும்தான் பின்பற்றுவோம் மீதி எல்லாம் குப்பையில் என்றீர்களே, யாருடைய வாழ்க்கை இன்று குப்பை காடாக கிடக்கும்? யார் அதிலே சென்று விட்டார்களோ அவர்களை பற்றி பேசவில்லை. என் அன்பு இளவர்களிடத்திலே கேட்கின்றேன், உங்களுடைய பாதை தவறான பாதை என்பதை அல்லாஹ் உங்கள் கண் முன்னால் காட்டிக் கொண்டிருக்கின்றான். இதற்கு மேலும் இந்த பாதையிலேயே நீங்கள் நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்பினால் லலாலத்தில் தான் சென்று கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ரசூலாக இருக்க வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்கின்றார். ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், யா அல்லாஹ், இவர்களில் இருந்த இவர்களுக்கு நீ ஒரு ரசூலை அனுப்பு என்று சொல்லி
அந்த ரசூலுடைய கடமையாக மூன்றை சொல்லுகின்றார்கள் இவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யத்லு அலைஹி ஆயாத், உன்னுடைய ஆயத்தை, அல்லாஹ்வினுடைய ஆயத்தை இந்த மக்களிடத்திலே அவர் ஓதி காட்டுவார். அதில் இருக்கக்கூடிய ஞானங்களையும் அவர்களுக்கு விளக்கமாக பாடம் எடுப்பார். அதற்கு பிறகு ஒன்றை சொல்கின்றார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவார். பொய், பொறாமை, பிறரை பார்த்து மிகவும் கேவலமாக மதிப்பது, தற்பெருமை, அகந்தை, கர்வம், புறம் பேசுதல், கோபமூட்டுதல் இத்தியாதி இத்தியாதி இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். இவைகள் எல்லாவற்றையும் உள்ளே வைத்துக் கொண்டு குரானையும் ஹதீஸையும் பேசினால் அது நல்ல வழியா? அல்லாஹ் முதலில் இந்த குணங்களைத்தானே சஹாபாக்களிடத்திலிருந்து துரத்தினான். அல்லாஹ் பணிவை கொண்டு வந்தான் சஹாபாக்களிடத்திலே. இனவெறியும் மொழிவெறியும் கொண்டிருந்த அரபுகளுக்கு மத்தியிலே எல்லோரும் சமம் என்பதை அல்லாஹ் தீயிலிட்டு பொசுக்கி காண்பித்தான், அடித்து உதைத்து காண்பித்தான். அதற்கு பிறகுதான் சஹாபாக்கள் நபியினுடைய தோழமையை பெற்றவர்களாக ஆனார்கள். அந்த நபியினுடைய தோழமை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றார்கள், வந்து சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரவர்களே, அந்நிய பெண்ணொருத்தியை கையை பிடித்து முத்தமிட்டு விட்டேன். நீங்க எங்கெங்கயாவது யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சஹாபி தானே வந்து தான் செய்த தவற்றை நபி அவர்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி இடத்திலே சொன்னார்கள், அருமை தோழரே, இரண்டு தொழுகைகளில் எது என்று எனக்கு ஞாபகம் இல்லை, அநேகமாக அசர் தொழுகையாக இருக்க வேண்டும். இன்றைய அசர் தொழுகை என்னுடைய பள்ளியிலே எனக்கு பின்னால் ஜமாத்தோடு தொடுங்கள், அல்லாஹ் உங்களுடைய குற்றங்களை மன்னித்துக் கொள்வான். சொல்ற இதுதான் தோழமை. சஹாபி என்றால் யார்? நபியை பார்த்தார், ஈமான் கொண்டார், உடனே இறந்து விட்டார் சஹாபி. ஆயிரம் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவர்களும் பெரியவர்கள், ஆயிரம் பேரை விட சிறந்தவர்கள். அதைத்தான் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருந்தார். எந்த வழியும் அந்த சஹாபியினுடைய இடத்திற்கு போய் சேர முடியாது. சஹாபாக்களுடைய வாய், சஹாபாக்களுடைய பேச்சு, சஹாபாக்களுடைய நடைமுறை, இவைகளை யாரும் குறை பேச முடியாது. அஸ்ஸஹாபத்து குல்லுஹும். இறுதியாக ஒரு செய்தியை உங்களிடத்திலே சொல்கிறேன். கூடாரம் காலியாகி அதில் இருந்த மக்கள் பல்வேறு இடங்களுக்கு செல்வதாக தகவல்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கின்றன. அதில் மிகவும் வருத்தப்படக்கூடிய செய்தி என்னவென்றால், பாதி கிணறு போய்ப்போம், ஹதீஸ்களை லைஃப்னு சொல்லியாச்சு, ஹதீஸ்கள்லாம் இட்டு கட்டப்பட்டதுன்னு சொல்லியாச்சு, ஹதீஸ்களில் பெரும்பாலானவற்றை மறைத்து விட்டோம், மறுத்து விட்டோ, இனிமேல் அந்த ஹதீஸ்களின்படி நம்மால் அமல் செய்ய முடியாது என்ற நிலை, யார் அந்த நிலையில் இருந்தார்களோ அவர்களின் மீதும் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு அழுகி புழுத்து வடிகின்றது. என்ன செய்வது என்று யோசிக்கக்கூடிய தம்பிமார்கள் அகல குர்ஆனுக்கு தாவுவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்து தெரிவிக்கின்றன. காதியானிகளிடத்திலே போய் சேருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் செய்திகளை கொண்டு வருகிறது. அன்பு சகோதரர்களே, வழி தவறு என்று தெரிந்ததற்கு பிறகு சரியான வழியை தேடுவதுதான் சரியான முடிவாக இந்த உலகத்திலே செய்துவிட்ட தவறுக்காக வேண்டி மீண்டும் திரும்புவது ஒன்றும் புதிதல்ல. அல்லாஹ் நமக்கு நல்வழியை காண்பிப்பான், நீங்கள் அதைவிட சிறந்த வழியை தேர்ந்தெடுங்கள். இவர்கள் வழிகேடர்கள். குர்ஆன் என்று தங்களுக்கு பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசால் ஹலீஃபாவை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய அந்த வழிகட்டவர்களுடைய பாதை நரகத்திற்கு இட்டுச் செல்லும். உலாமான காதியானியை நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காதியானிகளுடைய பாதை நிரந்தர நரகத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள்,
இப்பொழுது குஃப்ரியத்திற்கு செல்கின்றீர்கள். இது வேண்டாம், உங்களை நீங்கள் சரியான பாதைக்கு திருப்புங்கள். இந்த மார்க்கம், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்திலே, குறிப்பாக தமிழகத்திலே இதைவிட அற்புதமான எத்தனையோ இயக்கங்கள், அமைப்புகள் நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்றால் காத்து கிடக்கின்றது. அவைகளில் இணைந்து உங்களுடைய மார்க்கப்படியையும் சமுதாயப்படியையும் செம்மையாக செய்யுங்கள், நேர்வழியில் செல்லுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழிகேட்டில் இருந்து விடுபடுவதற்கும், தூய வழியை தூய வழியாக காட்டுவதற்கும், குற்றங்களிலிருந்து தவிர்ந்திருப்பதற்கும், நல்லோர்களுடைய சகவாசத்தையும் நல்லோர்களுடைய நட்பையும் தந்தருள் புரிவானாக. வாஆஃபிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.